ஓகே அடுத்து பரிசோதனை மூணு போட்டுக்கொள்ளுங்க பரிசோதனை மூன்று தலைப்பு மென்சவ்வு கொண்ட இசை கருவிகளில் மாற்றத்தை அவதானித்தல் சரியா சோ இது என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் நான் சொன்னதை போல அதாவது மென்சவ்வு கொண்ட இசை கருவிகள் அதாவது இப்ப தபேலா அதே தம்பட்டம் இப்படியான அந்த கருவிகள்ல நாங்கள் மீடியனை மாற்றி அதில் இருக்கிற அந்த ஒளியில வந்துட்டு வேறுபாடை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்னது அந்த மென்சவோட இழுவையை வந்துட்டு அதிகரிக்கணும் அந்த மென்சவு வந்துட்டு இப்போ நல்லா டைட்டா ஆக்கணும் மென்சவை நல்லா டைட்டா என்ன செய்யணும் இழுவையை கூட்டி டைட் ஆக்கணும் அப்படின்னு செஞ்சிருப்போம் பார்த்துருந்தோம் ஸோ இப்ப அதை ஒரு பரிசோதனையாக என்ன செய்யப்படுறோம் பார்த்து கொண்டு போறோம் ஸோ இதை நாங்கள் என்ன மாதிரி வந்துட்டு பரிசோதனை ரீதியாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா தேவையான பொருட்கள் பெரிய பலூன் பிளாஸ்டிக் கிண்ணம் சரியா சோ இப்படி நம்ம இதுல பெரிய பலூங்கக்குள்ள ஓரளவுக்கு உரமா சின்னதும் இல்லாம உரமா பெருசும் இல்லாம ஒரு அளவுக்கு என்ன செய்யணும் ஒரு பெரிய பலூன் என்ன செய்யணும் நாங்க எடுக்க வேண்டி வரும் சோ பிளாஸ்டிக் கிண்ணம் சொல்லக்குள்ள யோகட் கப்பை விட கொஞ்சம் பெரிய சார் தான் இல்ல சோ இப்படி இதை ஒரு அளவுல நீங்க என்ன செய்யணும் பிளாஸ்டிக் கிண்ணம் எடுக்க வேண்டி வரும் ஸோ அதோட ரப்பர் நாடோட தேவைப்படும் ஸோ இது மூணையும் எடுத்து நாங்கள் என்ன மாதிரி அந்த பரிசோதனை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தா அதாவது இப்போ இந்த பலூன் இருக்கு தானே இப்போ பலூன் உங்களுக்கு தெரியும் இப்படி தான் இருக்கும் சரி இப்போ பலூன் வந்துட்டு இப்படி தான் இருக்க போகுது ஸோ இந்த பலூன் எடுத்து நீங்கள் என்ன செய்ய சொன்னால் இதுக்குள்ளதும் கட் பண்ணுங்க இவ்வளோத்தையும் கட் பண்ணி நீக்கிட்டு இப்போ இந்த மேலே இருக்கிற பகுதி இருக்கு தானே அதை வந்து அந்த பிளாஸ்டிக் கிண்ணம் மொத்தமாக மூடி மூடி எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துட்டு அந்த ரப்பர் நாடாவில் இங்கே ஒரு கட்டு கீழே ஒரு கட்டு சரி கீழே இப்படி ரெண்டு கட்டு போட்டா சரி ஸோ ஒரு பிளாஸ்டிக் கிண்ணம் எடுத்துட்டு ஃபுல்லாக அந்த பலூனை மேலே வச்சு மூடிட்டு மேலே ஒரு ரப்பர் நாடாவில் கட்டு கொண்டு போட்டு கீழே அந்த ஆய் கீழே ஒரு ரப்பர் நாடகம் என்ன செய்கிறேன் ஒரு கட்டன்னு போட்டோன்னே இப்போ உங்களுக்கும் என்ன செய்யும் அந்த பலூன் அந்த பிளாஸ்டிக் கிண்ணத்தில் வாயில் வந்துட்டு பலூன் அப்படி ஒரு மென்சவ்வு மாதிரி என்ன செய்யும் காணப்படும் ஸோ இதை உங்களுக்கு விலங்கு கட் பண்ண பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ இதில் நீங்கள் செய்கிறது அப்படியில் ஸோ அப்படி என்ன செய்ய போகிறோம் ஒரு இதெல்லாம் உருவாக்கி கொள்ள போகிறோம் ஸோ செஞ்சிட்டு என்ன செய்யணும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மென்சவலாகப்பட்ட ஒரு கருவி ஒன்று நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் எடுத்திருக்கோம் ஸோ மேலே தட்டுறேன் தட்டக்குள்ள வந்துட்டு ஒரு ஒளி ஒன்று என்ன செய்யும் உருவாகிறத நீங்கள் என்ன செய்யலாம் அவதானிக்கலாம் இப்போ திருப்பி என்ன செய்யும் எல்லா பரிசோதனையும் சும்மா சிம்பிளாக வீடுகளிலே செய்யக்கூடிய பரிசோதனைகள் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த இழுவையை கொஞ்சம் கூட்டணும் ரப்பர் நாடை வந்துட்டு கீழே இருக்கிற ரப்பர் நாடை கொஞ்சம் அவுத்து கீழே பிடிச்சி நல்லா இழுக்கணும் அந்த பலூனை இன்னும் பிடிச்சி இழுத்து திருப்பி ரப்பர் நாடை கட்டணும் இப்போ வந்துட்டு இழுவை என்ன செஞ்சிருக்கு கூட்டப்பட்டிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நோமலாக இருக்கும் இப்போ இன்னும் நல்லா பிடிச்சி இழுக்கணும் ஸோ இன்னும் டைட் ஆகும் மேலே ஸோ இப்போ திருப்பி தட்டக்குள்ளே இன்னொரு ஒளி கேட்கும் ஸோ இந்த ரெண்டு ஒளி இடைக்கு என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யணும் அவதானிக்கணும் ஸோ அப்படி அவதானிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நாங்கள் தட்டக்குள்ளே அந்த இழுவை குறைய தானே அது ஈர்க்கப்படுகிற அளவு குறையும் ஸோ மீடியம் குறையும் ஸோ அதில் வந்துட்டு இனிமே குறைவாக இருக்குது ஸோ நாங்கள் இன்னும் நல்லா டைட்டாகி போட்டோம் இப்போ நாங்கள் தட்டக்குள்ளே வர அந்த ஒளியில் இனிமே வந்துட்டு நமக்கு என்ன செய்யும் கொஞ்சம்
அதிகமாக இருக்கும் சுமீடியம் அதிகம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் தட்டக்கொள்ளலாம் ஒரே அளவாக தட்டணும், அதையெல்லாம் நீ செய்யணும் சரியாக பேணி கொள்ளணும். சரி, ஸோ இது அந்த ப்ராக்டிக்கல். ஸோ இதை நான் சொல்லக்கூடிய முடிவு என்ன, பல மேம்பாடு தான். அதாவது அந்த இழுவையை கூட்டக்குள்ள அந்த மென்சாவோட ஈர்க்கப்பட்டிருக்கிற அளவை நாங்கள் அதிகரிக்கக்குள்ள அதாவது அதிர்வு மீடியம் அதிகரிக்குது. அப்போ அதிர்வு மீடியம் அதிகரிக்கிறது ஒளியில் வேறுபாடு அதாவது இனிமைத்தன்மை அதிகரிக்குது அப்படிங்கிறத நம்ம செய்வோம் சொல்லி கொள்ளப்படுறோம். ஸோ அப்போ தேவையான பொருட்கள் எழுதிக்க, இப்போ செய்முறை எழுதி கொடுங்க. பலூனின் கீழ்ப்பகுதியை வெட்டி எடுக்க, பலூனின் கீழ்ப்பகுதியை வெட்டி அகற்றி விடுக, பலூனின் கீழ்ப்பகுதியை வெட்டி அகற்றி விடுக. உங்களுக்கு தேவைன்னு சொன்னி இந்த பாடத்தை என்ன செய்யலாம், அது எழுதி கொள்ளலாம். பலூனின் கீழ்ப்பகுதின்னு சொல்றது நெய், இவ்வளவுதை வெட்டி அகற்று, பலூனின் கீழ்ப்பகுதியை வெட்டி அகற்றி விடுக. பின்னர் பிளாத்திக்கு கிண்ணத்தை பலூனினுள் நுழைத்து, பிளாத்திக்கு கிண்ணத்தை பலூனில் நுழைத்து, ஸோ பலூனுக்குள்ள அந்த இருக்கிற பலூனுக்குள்ள பிளாத்திக் கிண்ணத்தை நுழைத்து, பலூனின் நுனியை, பலூனின் நுனியைன்னு சொன்னால் அந்த ரப்பருக்கு கீழே வரும் தானே. ஸோ இப்படி இருக்கு சொன்னால் இப்படி கீழே வரும் பலூன் சொந்த நுனி, பலூனின் கீழ் நுனியையும் மேல்முனையையும், மேல் சொல்லக்கூடிய மேல்முனையும் ரப்பர் நாடாவினால் இறுக்கமாக கட்டிக்கொள்க, இறுக்கமாக கட்டிக்கொள்க. ஸோ அப்போ நாங்கள் அதை பிளாத்திக்கினத்தை பலூனுக்கு வச்சு கீழ்முனையும் மேல்முனையும் சேரோம், பிளாத்திக்கின அந்த கட்டிக்கொள்கிறோம் ரப்பர் நாடாவால் கட்டிக்கொள்க. பின்னர் அமைக்கப்பட்ட பறையின் மீது, அமைக்கப்பட்ட பறையின் மீது, பறைன்னு சொல்றது நெய், இப்போ ரப்பர் நாடான்னு இந்த பிளாஸ்டிக் சொன்னேன், இது மேலே இந்த பலூன் இருக்குதானே, இந்த இடத்துல நம்ம பறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேலே கிறந்த பகுதி ரப்பர் மேலே கிறந்த பகுதி அந்த பறை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அமைக்கப்பட்ட பறையின் மீது மெதுவாக தட்டி அவதானிக்க, மெதுவாக தட்டி ஒளியை செவிமடுக்க, மெதுவாக தட்டி ஒளியை செவிமடுக்குக. இப்போ தொடர்ந்தெளி கொள்ளுங்க, ஒரு இடைவெளி விட்டு தொடர்ந்தெளி கொள்ளுங்க. பின் பலூனின் கீழ்முனையை இழுத்து, பலூனின் கீழ்முனை கீழே இருக்கிற அந்த முனையை இழுத்து நான் சொன்ன மாதிரி பலூனின் கீழ்முனையை இணைத்து இழுவையை அதிகரித்துக் கொள்க, பலூனின் இழுவையை அதிகரித்து, பலூனின் இழுவை அதிகரித்து மீண்டும் ரப்பர் நாடாவினால் இருக கட்டிக்கொள்க. கீழ்முனை நல்லா இழுத்து அதில் என்ன செய்யணும், அந்த இழுவை வந்து அதிகரிக்கும், அதிகரித்து திருப்பி அந்த ரப்பர் நாடாவை கட்டிக்கொள்ள, கட்டிட்டு பின்னர் பறையின் மீது மீண்டும் தட்டி ஒளியை செவிமடுக்க. ஸோ நாங்கள் இழுத்ததுக்கு பிறகு திருப்பி என்ன செய்யணும், அந்த பறை மீது தட்டி திருப்பி ஒளியை செவிமடுக்கணும். ஸோ அமைக்கப்பட்ட பறையின் மீது தட்டி மீண்டும் ஒளியை செவிமடுக்குக. இவ்வாறு பல தடவைகள், இவ்வாறு பல தடவைகள் இழுவையை கூட்டி கூட்டி, இழுவையை கூட்டி கூட்டி ஒளியை செவிமடுக்குக. ஸோ என்ன செய்யறன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி டப்பா வருது உங்களுக்கு அது விளங்கி இருக்கும், திருப்பி திருப்பி சொல்கிறேன் விளங்கும். டப்பா வருது பலூனை மேலால் வச்சு ஃபஸ்ட்டு தட்டுற, திருப்பி பலூனை கீழே பிடிச்சி இழுத்து இழுவையை கூட்டி திருப்பி தட்டுற, திருப்பி இழுக்கிற தட்டுற, இப்படி தட்டி தட்டி ஒவ்வொரு ஒளியையும் என்ன செய்யணும், செவிமடுக்கணும். இதான் அந்த ப்ராக்டிக்கல், சிம்பிளான ஒரு ப்ராக்டிக்கல். சரி, இங்கே முக்கியம் என்ன, தட்டுற டைமில் எல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி தட்டணும், தட்டுற அந்த அளவு வந்துட்டு ஒரே மாதிரியாக என்ன செய்யணும் இருக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், டீச்சர்ஸு அல்லது நீங்களாம் என்ன செய்யணும், ப்ராக்டிஸாக தட்டிக்கொள்ளணும். ஓகே, அவதானம், அவதானம், இங்கு ஒளிகள் வேறுபடுவதற்கு, ஒளிகள்
வேறுபடுவதுடன் இழுவை அதிகரிக்கும் போதோ இனிமையான ஒளி கேட்கும். இனிமை இழுவை அதிகரிக்கும் போதோ இனிமையான ஒளி கேட்கும். இதான் நம்ம கிடைக்கூடிய அவதானம். சவதாண்டடி கொடுங்க. இங்கு இழுவை அதிகரிக்கும் போதோ ஒளி வேறுபடுவதுடன், ஒளி வேறுபடுவதன் இழுவை அதிகரிக்கும் போது இனிமையான ஒளியும் கேட்கும். ஸோ நாங்கள் இழுவை அதிகரிக்கதே இருக்க ஒளி வேறுபாடும், அதோட அந்த ஒளி வந்துட்டு இனிமையானதாக இருக்கும். கீழே முடிவு, முடிவு முடிவு ஒன்று, முடிவு ஒன்று இழுவை அதிகரி மென்சவ்வின் இழுவை அதிகரிக்கும் போது, மென்சவ்வின் இழுவை அதிகரிக்கும் போது மீடிரன் அதிகரிக்கிறது. மீடிரன் அதிர்வு மீடிரன் அதிகரிக்கிறது. ஸோ இதால் நமக்கு இனிமையான ஒளி கேட்குது. ஸோ அதிர்வு மீடிரன் அதிகரிச்சா தான் இனிமையான ஒளி கேட்கும். ஸோ அதால் நாங்கள் முடிவு சொல்கிறோம் என்ன, இழுவை அதாவது மென்சவ்வின் இழுவை அதிகரிக்கும் போது அதிர்வு மீடிரன் அதிகரிக்கிறது. ரெண்டாவது அதிர்வு மீடிரன் மாறுவதால், அதிர்வு மீடிரன் மாறுவதால், அதிர்வு மீடிரன் மாறுவதால் ஒளியில் வேறுபாடு ஏற்படுகிறது. ஒளியில் வேறுபாடு ஏற்படுகிறது. ஸோ இதான் நமக்கு இங்கே கிடைச்ச முடிவாக இருக்கும். ஸோ என்ன, இழுவை நாங்கள் மாற்றுவதனூடாக இங்கே அதிர்வு மீடிரனை மாற்றிக்கொள்கிறோம்ங்கிறது அதிர்வு மீடிரன் அதிகரிக்கும். சரி, இழுவை நாங்கள் கூட்டப்பட்டு அதிர்வு மீடிரன் அதிகரிக்குதுங்கிறது தான் முதலாவது முடிவு. ரெண்டாம் முடிவு அதிர்வு மீடிரன் மாறக்குள்ள, அதாவது கூட்டக்குள்ள குறைக்கக்குள்ள அந்த ஒளியில் வந்துட்டு வேறுபாடு என்ன செய்யுது, ஏற்படுது. இந்த முடிவை நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்லிக்கொள்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு மூன்றாவது பிராக்டிக்கல். சிறந்த பரிசோதனை நாலு, தபேலாவில் மீடிரன் மாற்றத்தை அவதானித்தல். ஸோ தபேலா என்று சொல்றது, தபேலா என்று சொல்றது ஒரு சரியா, தபேலா என்று சொல்றது ஒரு மீடிரன் மென்சவால் ஆகப்பட்ட, மென்சவால் ஆகப்பட்ட ஒரு கருவி. சரியா, ஸோ இன்னைக்கு அந்த தபேலா மென்சவால் ஆக்கப்பட்ட கருவி. ஸோ இதில் நாங்கள் மீடிரன் மாறுறதை அவதானிக்கப்படுறோம். இதான் அந்த ப்ராக்டிக்கல். ஸோ இதுக்கு உங்களுக்கு கட்டாயம் எங்கள் வீடுகளை செய்ய இயலாது, உங்களுக்கு ஒரு என்னது மியூசிக் டீச்சரால் தேவைப்படுவீங்க. ஸோ தபேலாவில் மீடிரன் மாற்றத்தை அவதானித்தல் இதான் இங்கே தலைப்பு. நாலாவது பரிசோதனை தபேலா மீடிரன் அவதானித்தல். ஸோ தேவையான பொருள், தேவையான பொருட்கள் தபேலா, ஒரு தபேலா இதான் தேவை. சரியா, ஸோ தேவையான பொருள்களை கொடுங்க ஒரு தபேலா. செய்முறை, செய்முறை தபேலாவை தட்டுவதன் மூலம், தபேலாவை தட்டுவதன் மூலம். ஸோ அதை இசைக்கிறவா அதுக்கெல்லாம் டீ என்ன செய்வாங்க, அது புரியாங்க அதை செய்வாங்க. ஸோ தபேலாவை இசைப்பதன் மூலம் அல்லது தட்டுவதன் மூலம் அதில் ஏற்படும் ஒளியை செய்யுமடுக்க, இதுதான் செய்முறை. தேவையான பொருள் தபேலா, செய்முறை தபேலாவை இசைப்பதன் மூலம் ஏற்படும் ஒளியை செய்யுமடுக்க. பின்னர் தபேலாவின் வாறுகளை
இழுத்து, தபேலாவின் வார்களை இழுத்து. தபேலாவின் தோற்சவில், தபேலாவின் தோற்சவில் தோற்சவுண்டு சொல்றது நம் மேலருகி தபேலாவுக்கு மேலே கூட அந்த மென் சவ் அதான் தோற்சவுண்டு சொல்றோம். ஸோ தபேலாவின் தோற்சவின் இழிவையை அதிகரித்து, இழிவை அதிகரித்து. ஸோ அந்த வார்களை நாங்கள் இழுக்கக்குள்ள, இந்த வார்களை நாங்கள் இழுக்கக்குள்ள, தபேலாவில் இந்த சைடில் வார்கள் இருக்குது. ஸோ அந்த வார்களை நாங்கள் இழுக்கக்குள்ள இதில் இழுவமாக இருக்குது. இந்த வார்கள்ன்ற இழுவையை மாத்திரம் நாங்கள் என்ன செய்யணுன்ட்டு போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இதில் இருக்கக்கூடிய அந்த கட்டைகளை வந்து நாங்கள் என்ன செய்யணும், தட்டக்கூடியதாக இருக்கும். இதுக்கெல்லாம் அது குறியாக்க தான் செய்வாங்க. சரியா? ஓகே. இழுவையை மாற்றி, இழுவையை அதிகரித்து மீண்டும் இசைக்க, மீண்டும் இசைக்க. தபேலாவின் வார்களை நன்கு இழுத்து, தபேலாவின் தோற்சவின், தபேலாவின் தோற்சவின் இழுவையை அதிகரித்து, தோற்சவின் இழுவையை அதிகரித்து மீண்டும் இசைக்க, ஒளியை செவிமடுக்க, இசைத்து ஒளியை செவிமடுக்க. அவதானம், அவதான் இதில் விளங்கப்படுறது ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே போன வீடியோலையும் சொன்னதுதான், ஒரு தபையில் எடுத்தால் தபையிலாக என்ன செய்யறோம், ஃபஸ்ட்டு இசைக்கும், அப்புறம் அந்த வார இழுத்து என்ன செய்யறவாடு இழுவையை மாற்றி திருப்பி இசைக்கும். ஸோ வார இழுக்கக்குள்ளே என்ன நடக்குது, அப்படி தான் உங்களோட இதாக இருக்கும். ஸோ அவதானம், இழுவையை மாற்றும்போது, இழுவையை அதிகரிக்கும் போது, இழுவையை அதிகரிக்கும் போது ஒளியில் வேறுபாடு ஏற்படுவதுடன், ஒளியில் வேறுபாடு ஏற்படுவதுடன் இனிமையும் அதிகரிக்கும், இனிமையும் அதிகரிக்கும். இழுவை அதிகரிக்கும். முடிவுண்டு போட்டு நீங்கள் போன ப்ராக்டிக்கலில், இதுக்கு முதல் நாங்கள் படித்த அந்த பயசோனில் என்ன முடிவு அளிக்கமோ அதே ரெண்டு முடிவையும் எழுதி கொண்டுங்க. சரியா? அதாவது இந்த தபேலாவில் என்னது, மென்சவிட இழுவையை நாங்கள் மாற்றும் போது அதிர்வுமீடு அதிகரிக்குது. இது முதலாம் முடிவாக வரப்போதும் என்ன சொன்னால், அதிர்வுமீடு அதிகரித்தால் தான் இனிமே என்ன செய்யும், அதிகரிக்கும். ரெண்டாவது என்ன எழுதப்பறம், அதிர்வுமீடில் மாறுறதால ஒளியில் வேறுபாடு ஏற்படுது. ஒரு ரெண்டாம் முடிவு எழுதி கொள்ள போகிறோம். ஓகே, அடுத்த அஞ்சாம் பரிசோதனை போவோம். பரிசோதனை ஐந்து, வழிநிரல் கொண்ட இசை கருவிகளில் நீடிரல் மாற்றத்தை அவதானித்தல். சோ இப்ப நாங்க அடுத்த கருவிக்கு போவோம், வழிநிரல் கொண்ட கருவிகள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து மென்சவு கொண்ட கருவிகள், இங்கே நாங்கள் வழிநிரல் கொண்ட கருவிகள். ஸோ வழிநிரல் அதிர்வதன் மூலமாக ஒளியை பிறப்பிக்கக்கூடிய கருவிகள். ஸோ அந்த கருவிகளில் வந்து என்னது, நாங்கள் என்ன மாற்றத்தை செய்வதனூடாக ஒளியில் வேறுபாட்டை ஏற்படுத்தலாம் அப்படி என்ன செய்யறது பார்க்கலாம். ஸோ என்ன மாற்றத்தை மேற்கொண்டு ஒளியில் வந்துட்டு நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தலாம், அந்த மாற்றத்தை நாங்கள் என்ன செய்வோம், ஏற்படுத்துவதாக அந்த அதிர்வுமிடல் மாற்றி அது ஒளி எப்படி மாற்றி கொள்ளலாம்ங்கிற சம்மந்தமாக தான் அது செய்யப்படும். இந்த ப்ராக்டிக்கலில் பார்த்து கொள்ள போகிறோம். சரி, இது சும்மா வீடுகளை செய்யக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் தான். தேவையான பொருட்கள்,
தேவையான பொருட்கள் வெளியே கொள்ளுங்க. ஒரு முனை மூடிய, ஒரு முனை மூடிய வெவ்வேறு நீளம் கொண்ட, வெவ்வேறு நீளம் கொண்ட மூன்று பேனா குழாய்கள் உங்களுக்கு தேவை. ஏதாவது ஒரு குழாய், ரப்பர் குழாய் எடுக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு குழாயை நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஈஸியா நம்ம இருக்கிறது நம்மளுடைய பேனா. சரி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேனட குழாய் எத்தனை என்ன செய்வோம், பொதுவாக யூஸ் பண்ணிக்கொள்வோம். இல்ல மூணு மாதிரி வெவ்வேறு நீளம் கொண்டதா இருக்கணும். ஸோ ஒரு முனை மூடிதான் இருக்கணும். ஸோ இப்படி இப்படி ஒரு பேனா, இப்படி ஒரு பேனா, இப்படி ஒரு பேனா. ஸோ நாங்க என்ன செய்வோம், ஒரு முனையை வந்துட்டு அடைக்கணும். ஸோ இப்படி மூன்று எடுத்து இதை ஒரு முனையை என்ன செய்யணும், அடைக்கணும். இங்கேயும் ஒரு முனை அடைக்கணும், இங்கேயும் ஒரு முனை அடைக்கணும். இதில் நீளங்கள் வந்து என்ன செய்யணும், வித்தியாசமாக இருக்கணும். அப்படியான மூன்று குழாய்கள் என்ன செய்யணும் நமக்கு இங்கே தேவைப்படும். செய்முறை செய்முறை நீளம் கூடிய பேனாவிலிருந்து, நீளம் கூடிய பேனாவிலிருந்து நீளம் குறைந்த பேனா வரிசையில், நீளம் கூடிய பேனாவிலிருந்து நீளம் குறைந்த பேனா வரிசையில் ஊதுவதன் மூலம் உருவாகும் ஒளியை செய்யுமாடுக்குக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெரிய நீளமுடைய குழாயை ஊதுற, ரெண்டாவது அதோட சிறிய குழாயை ஊதுற, அதுக்கப்புறம் அதோட சிறிய குழாயை என்ன செய்யணும், ஊதன் ஊதி அதன் மூலம் உருவாகக்கூடிய ஒளியை நாங்கள் என்ன செய்யணும், செவிமடுக்கணும். ஸோ அதான் சொல்லியிருக்கேன், செய்முறை பெரிய நீளமுடைய பேனாவிலிருந்து சிறிய நீளமுடைய பேனா வரிசையில் ஊதி ஏற்படும் ஒளியை செவிமடுக்குக, ஏற்படும் ஒளியை செவிமடுக்குக. அவதானம் அவதானம் ஒளியில் வேறுபாடுகள் இருப்பதுடன், ஒளியில் வேறுபாடுகள் இருப்பதுடன் ஒளியின் இனிமையும் கூடும், ஒளியின் இனிமையும் கூடும். ஸோ இதாக அவதானமாக இருக்க போகுது. ஸோ நாங்கள் பெரிசிலிருந்து சின்னது ஊதுறோம் இல்லையா, அவங்க பெரிசிலிருந்து சின்னதை போயிட்டு வரோம். ஸோ அப்படி நாங்கள் செஞ்சுட்டு வரக்குள்ள, அதாவது இப்போ பெரிசரிக்கக்குள்ளே வரப்போ வழிநீர்கள் அதிகம், வழிநீர் அதிகம், இதில் வழிநீர் அதோட குறையும், இதில் வழிநீர்கள் அதோட குறையும், சரியா. ஸோ அவ என்ன செய்யுது, அவதானம் என்ன கிடைக்கிது நமக்கு, ஒளியில் வேறுபாடு ஏற்படுவதுடன் கேட்கப்படும் ஒளியின் இனிமையும் அதிகரிக்கும், இனிமையும் அதிகரிக்கும். இப்ப முடிவு முடிவு ஒன்று, முடிவு ஒன்று வழிநிரலின் நீளம் குறையும் போது, வழிநிரலின் நீளம் குறையும் போது, வழிநிரலின் நீளம் குறையும் போது, வழிநிரலின் நீளம் குறையும் போது அதிர்வு மீடுகள் அதிகரிக்கிறது, அதிர்வு மீடுகள் அதிகரிக்கிறது. சரி, வழிநிரல நீளம் குறையக்குள்ள அதிர்வு மீடு அதிகரிக்கிறது, அதால நமக்கு இனிமையாக கேட்குது. சரி, அப்ப வழியின் நீளம் அதிகரிக்க குறையும் போது, வழிநிரலின் நீளம் குறையும் போது அதிர்வு மீடுகள் அதிகரிக்கிறது. இரண்டாவது முடிவு அதிர்வு மீடுகள் மாறுவதால், அதிர்வு மீடுகள் மாறுவதால் ஒளியில் வேறுபாடு ஏற்படுகிறது, அதிர்வு மீடுகள் மாறுவதால் ஒளியில் வேறுபாடு ஏற்படுகிறது. ஒளியில் வேறுபாடு ஏற்படுகிறது. ஸோ என்ன செய்ய போகிறோம், மூணு பேனா குழாய் எடுக்கப்புறம் சின்னது பெரிசு அப்படின்னு எடுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பெரிசை ஊதுவோம், அதனால் அதோட சிறிசை ஊதுவோம்,
அதோட சரி சவுதோ நமக்கு என்ன மாதிரி ஒலி கேட்குங்கிறது அவதானிப்பம். ஸோ அப்படி நாங்கள் அவதானிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக பெருசிலிருந்து வர ஒலியில இனிமே குறைவாதிக்கும், அதுக்கப்புறம் இனிமே கூடும், ஆக சின்னதாக இனிமே கூடும். சக்கர காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வழிநிரல், இதை ஏற்கனவே போன வழியில பார்த்துட்டோம், அதாவது வழிநிரல் வந்துட்டு குறையக்குள்ள மீடியம் அதிகரிக்குது. ஸோ இதால் வந்துட்டு இனிமை தன்மைகள் கூடுது. ஸோ இதானுங்கிற முடிவாக இருக்க போகுது. ஸோ அடுத்த டெக்னிக்கல் ஆறாவது, புல்லாங்குழலில் மீடிரன் மாற்றத்தை அவதானித்தல். ஸோ உங்களுக்கு தெரியும் புல்லாங்குழலை, புல்லாங்குழல் வந்து என்ன, ஒரு வழிநிரல் அதிர்வதால் உருவாகக்கூடிய ஒரு உபகரணம். வழிநிரல் அதிர்வதால் என்னது அந்த ஒளியை பிறப்பிக்கிட்ட உபகரணம்னா இந்த புல்லாங்குழல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த புல்லாங்குழலை பொறுத்த வரையில் புல்லாங்குழலில் மீடியம் மாற்றத்தை அவதானித்தல். ஸோ இந்த புல்லாங்குழலை பயன்படுத்தி நாங்கள் வழிநிரலில் மாற்ற எப்படி, அதனூடாக நாங்கள் என்ன செய்யப்படுறோம், எவ்வாறு பரிசோதனை செய்யப்படுறோம். ஸோ புல்லாங்குழல் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு புல்லாங்குழலை பொறுத்தவரையில் அதில் நிறைய துளைகள் இருக்கும், அதான் முக்கியம். இங்கே ஒரு துளை, இது நாங்கள் ஊதுர துளையாக இருக்கும். இங்கே வந்துட்டு என்ன செய்யும், நிறைய துளைகள் காணப்படும். இந்த துளைகளை நாங்கள் என்ன செய்ய மூடி திறக்கணும், மூடி திறக்கணும், மூடி திறப்பதன் மூலம் தான் வழிநிரல் நீளத்தை என்ன செய்கிறோம், மாற்றிக்கொள்கிறோம், சரியா? ஸோ நாங்கள் எந்த இடத்த மூடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வழிநிரல் என்ன செய்யும், அமைஞ்சு கொள்ளும், சரியா? ஸோ இதான் இந்த புல்லாங்குழல்ற செட்டப். ஸோ புல்லாங்குழல் அந்த வழிநிரலை மாற்றுறதுக்காக வேண்டி நாங்கள் அந்த துளைகளை வந்துட்டு மூடி திறக்கக்கூடியதாக என்ன செய்யும், இருக்கும். ஸோ இந்த பரிசோதனை தேவையான பொருள் புல்லாங்குழல் இதுதான் தேவைப்படுது. செய்முறை புல்லாங்குழலின் அனைத்து துளைகளையும் மூடி, புல்லாங்குழலின் அனைத்து துளைகளையும் மூடி கேட்கும் இசையை அவதானிக்க, அதாவது கேட்கும் ஒளியை செய்மடுக்க, கேட்கும் ஒளியை செய்மடுக்குக. புல்லாங்குழலின் அனைத்து துளைகளையும் மூடி புல்லாங்குழலை இசைக்க கேட்கும் ஒளியை செய்மடுக்குக. செய்முறை எழுதி கொள்ளுங்க, புல்லாங்குழலின் அனைத்து துளைகளையும் மூடி புல்லாங்குழலை இசைத்து ஒளியை செய்மடுக்குக. பின்னர் ஒவ்வொரு துளைகளாக திறப்பதன் மூலம், ஒவ்வொரு துளைகளாக திறந்து புல்லாங்குழலை ஊதி கேட்கும் ஒளியை செவிமடுக்குக, கேட்கும் ஒளியை செவிமடுக்குக, கேட்கும் ஒளியை செவிமடுக்குக. ஒவ்வொரு துளைகளாக திறந்து புல்லாங்குழலை ஊதி என்ன செய்யணும், ஒளியை கேட்கும் ஒளியை செய்மாடுக்குக.
சரி அப்ப இதான் புல்லாங்குழல் இதையும் கீழே கொடுங்க சொன்னா இதான் புல்லாங்குழல் வடத்தொரு துளை இருக்கும் வடத்தொரு துளை இருக்கும் இது நாங்க ஊதுர துளையாக இருக்கும் ஸோ இங்க ஒரு துளைகள் இருக்கும் B C D E F G சரி ஆறு துளைகள் போட்டிருக்கேன் B C D E F G சரி ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி மூடி வச்சுருப்பீங்க எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பியை திறப்பீங்க அதுக்கப்புறம் பியை திறந்து ஊதி பார்ப்பீங்க திருப்பி சியை திறந்து ஊதி பார்ப்பீங்க அப்புறம் டிஏ திறந்து ஊதி பார்ப்பீங்க அப்புறம் இஏ திறந்து ஊதி பார்ப்பீங்க அப்புறம் எஃப்ஐ திறந்து அதுக்கப்புறம் ஜிஏ திறந்து ரிசீவிங்க ஊதி பார்ப்பீங்க அப்படியே ஒவ்வொன்றாக ரிசீவிங்க திறந்து கொண்டு அப்படியே ஊதி கொண்டு ரிசீவிங்க போவீங்க அதான் இங்கே நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருக்கும் ஸோ இப்படி செய்யக்குள்ள என்ன நடக்குதுன்னா வலி நிரல் நீளம் அதிகரிக்குது சரியா ஃபஸ்ட்டு இந்த துளை வரைக்கும் வலி நிரல் வரும் இதை திறக்கக்குள்ள இது வரைக்கும் வலி நிரல் வரும் திரும்பி இதை திறக்கக்குள்ள இது வரைக்கும் வலி நிரல் வரும் அப்ப வலி நிரல் நீளம் என்ன செய்வீங்க கூடிக்கொண்டு போகுதோ அப்ப செய்முறை எழுதிப்பீங்க கீழே அவதானம் அவதானம் சரியா சொல்ல வேணும் நாங்க இப்படி ஒவ்வொன்றா இப்படி ஃபர்ஸ்ட் மூடி வச்சுக்கோ அப்புறம் ஒவ்வொன்றா அடுக்கு எடுக்கோ பி எடுக்கக்குள்ள இது வரைக்கும் தான் வலி நிரல் சரியா சி எடுத்தோடனே வலி நிரல் இது வரைக்கும் வரும் சரி சி எடுக்கக்குள்ள பி மூடி போட சி எடுக்கணும் முக்கியம் சரியா ஃபர்ஸ்ட் பி எடுத்து ஊதணும் அப்புறம் பிஏ மூடி போட்டு சி எடுக்கணும் வேணாங்க பிஏ மூடி போட்டு சி எடுக்கணும் அதுக்கப்புறம் பிசி ரெண்டையும் மூடி போட்டு பிசி ரெண்டையும் மூடி போட்டு டி எடுக்கணும் அதுக்கப்புறம் பிசிடி மூணையும் மூடி போட்டு இ என்ன செய்யணும் ஈலைக்கிற கையை விரல எடுக்கணும் சரியா இப்படிதான் நாங்கள் என்ன செய்யணும் ஊதிக்கொண்டு போவோம் அப்போ அதுக்கப்புறம் எஃப் நாங்கள் திறக்கக்குள்ள இந்த நாளையும் என்ன செஞ்சிடணும் மூடிடணும் அப்புறம் ஜிஏ நாங்கள் திறக்கக்குள்ள இந்த அஞ்சையும் என்ன செஞ்சிடணும் மூடிடணும் சரி அவ அப்படி மூடி மூடி ஊதக்குள்ள அந்த வலிநிரல்நீளம் என்ன செய்யுது மெதுமெதுவாக கூடிக்கொண்டு போகுது இதான் இங்கே நடக்கக்கூடிய செயற்பாடு வலிநிரல் நீளம் கூட கூட நாங்கள் என்ன செய்கிறோம் கூட்டி கூட்டி இதை நாங்கள் இசைச்சு கொண்டு இருக்கோம் சரியா அவ அவதான வெளியே கொள்ளுங்க அவதானம் இங்கு ஒலிகள் இங்கு கேட்கப்படும் ஒலிகள் வேறுபடுவதுடன் இங்கு கேட்கப்படும் ஒலிகள் வேறுபடுவதுடன் இனிமை குறைவடையும் இனிமை குறைவடையும் இனிமை குறைவடையும் முடிவு ஒன்று முடிவு ஒன்று அப்படிங்க இனிமை குறைவடையுது என்ன காரணம்னு எழுதும் முடிவு சொன்னா வலிநிரல் அதிகரிக்கும் போது வலிநிரல் அதிகரிக்கும் போது அதிர்வு மீடிரன் குறைவடையும் இங்கே ஊதுறதெல்லாம் ஒரே மாதிரி அடிக்கணும் அது முக்கியம் ஊதுற இதே விஷயம் மாற்றப்படாது எல்லாமே ஒரே மாதிரி ஊதப்படணும் சரியா ஓகே அப்போ என்ன முதலாக முடியல அப்புறம் வலிநிரலின் நீளம் அதிகரிக்கும் போதோ அதிர்வு மீடிரன் குறைவடைகிறது ஸோ நாங்கள் இங்கே ஒவ்வொன்றா எடுத்து இப்போ பி எடு இப்படி பிடிச்சிட்டீங்கக்குள்ள ஃபஸ்ட்டு பி எடுத்து இப்போ பி எடுப்போம் மற்றெல்லாம் இருக்கும் டி எடுப்போம் ஸோ இது வரைக்கும் வலி நிரல் வரும் அதுக்கப்புறம் பிஏ மூடிட்டு சி எடுப்போம் எடுக்கணும் வலி நிரல் கூடியிருக்கு சரியா அதுக்கப்புறம் சி இதை மூடிட்டு இதை எடுக்கக்குள்ள இதை எடுக்கக்குள்ள இது வரைக்கும் வலி நிரல் வரும் ஸோ அப்படி வலி நிரல் கூடிக்கொண்டு போகுது ஸோ வலிநிரல் அதிகரிப்பதால் வலிநிரல் அதிகரிப்பதால் மீடிரன் அதிர்வு மீடிரன் குறைவடைகிறது இது முதலாவது முடிவு இரண்டாவது முடிவு மீடிரன் மாறுவதால் மீடிரன் மாறுவதால் ஒளியில் வேறுபாடு ஏற்படுகிறது ஒளியில் வேறுபாடு ஏற்படுகிறது சரியா ஸோ இதான் இந்த பிராக்டிக்கல் ஸோ ஒரு புல்லாங்குழல் இதுக்கு தேவைப்படும் அந்த புல்லாங்குழல் வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் வெவ்வேறு மாதிரி அந்த மூடித்திறந்து இசைக்கிறோம் ஸோ வலிநிலை நீளத்தை நாங்கள் கூட்டிக்கொண்டு போகிறோம் கூட்ட கூட்ட என்ன செய்ய அதிர்வு மீடியம் வந்து குறையும் ஏன்னா வலிநிலை குறைஞ்சால் தான் அதிர்வு மீடியம் கூடும் இது உங்களுக்கு தெரியும் ஸோ நாங்கள் இங்கே வலிநிலை கூட்ட கூட்ட அதிர்வு மீடியம் குறையிறதால கேட்கக்கூடிய இனிமையும் என்ன செய்யுது சரியா ஓகே அடுத்த வீடியோவில் நாங்கள் நிச்சயமளிக்க பிராக்டிக்கலையும் இன்னும் செய்வோம் பார்த்துக்கோங்க.